வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷ்ணு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸு, அதை எப்படி படிக்கலாம், அதை படித்தா என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், அதை படித்து முடிச்சுட்டு நான் வந்து ஓன் பிஸ்னஸ்க்கு அதை அப்ளை பண்ண முடியுமா. ஸோ இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து எல்லாருக்கும் தோணும் ரைட்டுங்களா. அந்த க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ரைட்டுங்களா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதை வந்து எல்லாருமே சொல்கிற விஷயந்தான். அப்படின்னா என்னென்னு கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ரைட்டுங்களா. மார்க்கெட்டிங்னா என்னென்னா, உங்களோட பிஸ்னஸ் ப்ராடக்ட். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் ப்ராடக்ட்றது அந்த இடத்துல என்ன இருக்கும், மொபைல் அக்சசரிஸ், மொபைலும் மொபைல் அக்சசரிஸும். உங்களோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரொமோட் இன் த சென்ஸ் நீங்கள் ஒரு ஆடை வந்து ஒரு விசிட்டிங் கார்டு இல்லாட்டி ஒரு பேம்ப்லெட்டு, ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு சின்னதாக ஒரு ஆடு, இந்த மாதிரி நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங் பேர் ரைட்டுங்களா. ஓகே, ஸோ அந்த மார்க்கெட்டிங் வந்து டூ டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்குது. ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், இன்னொன்று வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்போது ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுல ஆன்லைனில் எப்படி பண்ண முடியும், ஆஃப்லைனில் எப்படி பண்ண முடியும். ஆஃப்லைன்றதுனால அந்த இடத்துல ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் வச்சுங்க ரைட்டுங்களா. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஆடை வந்து டிவி சேனலில் போய்ட்டு நீங்கள் ஆடை வந்து ஷோ பண்ண வைப்பீங்க, இல்லை ஒரு நியூஸ் பேப்பரில் போய்ட்டு உங்களோட ஆடை வந்து ஷோ பண்ண வைப்பீங்க, இல்லை பேம்ப்லெட் மூலமாக உங்களோட ஆடை வந்து ஷோ பண்ண வைக்கிறது, பேனர்ஸ் மூலமாக உங்களோட ஆடை வந்து ஷோ பண்ண வைக்கிறது, இல்லை வால் போஸ்டர் மாதிரி அடிச்சுட்டு அதில் போய்ட்டு உங்களோட ஆடை வந்து ஷோ பண்ண வைக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ரைட்டுங்களா. இப்போ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா என்னென்னா, அட்வர்டைஸிங் ஆன் நியூஸ் பேப்பர், பேம்ப்லெட், பேனர், டிவி, ரேடியோ, எஸ்எம்எஸ், வால் போஸ்டர்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இந்த சோர்ஸில் மூலமாக உங்களோட பிஸ்னஸ் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். சரி, இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ரைட்டுங்களா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட்னா என்ன, சர்வீஸ்னா என்னென்னு வந்து நமக்கு ஒரு டவுட் வருது ரைட்டுங்களா. ப்ராடக்ட்னா என்னென்னா சேம், அதே இங்கே மொபைல் ஷாப்பே எடுத்துங்க. ஒரு மொபைல் ஷாப் ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மொபைல் ஷாப்பில் இருக்கிற பொருள்கள் என்னென்ன இருக்குது, மொபைல் அக்சசரிஸ் அண்டு மொபைல் ரைட்டுங்களா. ஸோ அந்த ப்ராடக்டை அவர் என்ன பண்ணுறாரு, ப்ரொமோட் பண்ணுறாரு, அதாவது மக்கள் வந்து வாங்கணும் அப்படின்றக்காக ஒரு வந்து ஆடை வந்து கொடுக்குறாரு ரைட்டுங்களா. ஆடுன்றது தான் இந்த இடத்துல ப்ரொமோஷன் வச்சுக்கோங்க. ஸோ அவரோட ப்ராடக்டை வந்து ஒரு ஆன்லைன் மூலமாக அவர் வந்து அந்த ஆடை வந்து ஆடை வந்து ஷோ பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதே மொபைல் ஓனர், மொபைல் ஷாப் ஓனர் ஒரு நியூஸ் பேப்பர் மூலமாக அவர் வந்து அவரோட ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு பேர் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். இந்த இடத்துல சர்வீஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு ஜாவா ட்ரைனிங் கோர்ஸ் சென்டர் இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களோட சர்வீஸ் அந்த இடத்துல சர்வீஸ்னா என்ன, அவங்க எடுக்கிற கிளாஸஸ், ஜாவா பற்றின கிளாஸஸ். ஓகே, அப்போ அவங்களோட சர்வீஸ் ஒரு காலேஜ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க காலேஜை வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ரைட்டுங்களா. என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, டீச்சிங் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சிங் கொடுப்பாங்க, தென் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, தென் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட சர்வீஸ், ஒரு காலேஜோட சர்வீஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து டிவி சேனல்லாம் ஆட் கொடுக்கலாம், அதர்வைஸ் இங்கே வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணலாம் ரைட்டுங்களா. சப்போஸ் அவங்களோட சர்வீஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு டிவி சேனலில் நியூஸ் பேப்பர் பேம்ப்லெட் மூலமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். அதே டயத்தில் ஆன்லைன் மூலமாக ரைட்டுங்களா, ஆன்லைன் இன் த சென்ஸ் எஸ்இஓ, எஸ்இஎம், எஸ்எம்ஓ, எஸ்எம்எம் இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, சரி, இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சிருச்சு. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா எப்படி ப்ரொமோட் பண்ணுறது. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர், பேம்ப்லெட்,
தென் வால் போஸ்டர்ஸ், பேனர்ஸ், எக்ஸட்ரா. இங்கே ஆன்லைன் ஆன்லைனில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ்இஓ, தட் இஸ் அ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ ஏன் வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை விட்டுட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வர்றாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக கேட்குறாங்க, ரைட்டுங்களா? ஏன்னா இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து குரோ ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஃபீல்டு, ரைட்டுங்களா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக குரோ ஆகிட்டு வந்துட்டுருக்கு, அதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்குது. அப்போ ஏன் வந்து மக்கள் அல்லது பிஸ்னஸ் ஓனர்ஸ் அல்லது ஒரு வெப்சைட் ஓனர்ஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஆடை ஷோ பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப 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 கம்மியான அமௌண்ட்டு தான் இதில் செலவாகுது, ரைட்டுங்களா? இன் கம்பேர் வித் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், ஒரு டிவி சேனலில் போய்ட்டு உங்கள் ஆடை ஷோ பண்ண வைக்கணும் அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ் அல்லது ஒரு 1 மினிட்டும் கூட வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? ஒரு 1 மினிட்டுக்கு வந்து ஒரு ஆடை ஷோ பண்ண வைக்கணும்னா மேபி அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 5 to 10 lakhs கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், ரைட்டுங்களா? ஓகே. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில், திட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில், அவங்க வந்து 5 to 10,000 தான் ஸ்பெண்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் அப்போ வந்து பிஸ்னஸை பொறுத்து இருக்குது, ரைட்டுங்களா? ஓகே. பிஸ்னஸ் பொறுத்து இருக்குன்னா, ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கவர் அவரோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு 5 to 10,000 ஆகும். இதே இது ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு 70 lakhs 80 lakhs இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா செலவழிக்க வேண்டியது வரும். அது ஏன் எக்ஸ்ட்ரா செலவழிக்க வேண்டியது அப்படின்றத நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டில் நல்லா இன்டெப்த்தாக பார்க்கலாம், ரைட்டுங்களா? ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு காஸ்ட்டு வந்து நமக்கு எதில் ரெடியூஸ் ஆகுது? ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது, இங்கே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் அதிகமாக இருக்குது. செகண்டு, ஒரு ஆடை நான் ஷோ பண்ணுறேன், ரைட்டுங்களா? அந்த ஆடை ஷோ பண்ணுறது கரெக்டான பீப்புளை டார்கெட் பண்ணி ஷோ பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் அப்படி கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, ரைட்டுங்களா? ஒரு ஆயின்மெண்ட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 50 to 60 வயசு உள்ளவங்க தான் அந்த ஆயின்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு ஜாயின்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயினாக இருக்கும், அவங்களால் கொஞ்சம் நடக்க முடியாது. ஸோ அந்த ஆயின்மெண்ட் அவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெடிசன் இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டிவியில் போயிட்டு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இதை வந்து 60 to 70 வயசுக்குள்ளவங்க தான் இதை இந்த ஆடை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க டார்கெட் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஆட் ஷோ பண்ணுறாங்க, டிவியில் ஆட் ஷோ பண்ணுறாங்க அப்படின்னா 60 to 70 ஏஜ் பீப்புள்ஸும் பார்ப்பாங்க, அதே டயத்தில் 30 to 50 ஏஜஸ் பீப்புளும் பார்ப்பாங்க, ஈவன் ஒரு சின்ன குழந்தை கூட அந்த ஆடை வந்து பார்ப்பாங்க, ரைட்டுங்களா? அதை பார்க்குறதுனால என்ன யூஸு? சின்ன குழந்தைய பார்க்கறனால என்ன யூஸு? கிடையாது. ஏன்னா அது வந்து ஸ்பெஷலி மேனுஃபேக்சர்டு ஃபார் 60 to 70 ஏஜ் பீப்புள்ஸும் தான் இந்த மெடிசன் இண்டஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க பார்த்து வேஸ்ட்டு தான். ஸோ என்னால் வந்து அவங்கள மட்டும் டார்கெட் பண்ண முடியல, இதில் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில். பட் இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அப்படி கிடையாது. உங்களுக்கு இந்த ஆடை வந்து யார் பார்க்கணுமோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி ஷோ பண்ண வைக்க முடியும். எதுலனா கூகுள் ஆட்வர்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக. ஓகேவா? ரைட்டு. இப்போது ஃபஸ்ட்டு என்னது, காஸ்ட் வைஸும் எனக்கு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் வந்து சாரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காட்டிலும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் வந்து காஸ்ட் வந்து அதிகம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி என்னால் வந்து என்னோடய ஆடை வந்து ஷோ பண்ண வைக்க முடியல, இதில் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. மூணாவது பார்த்திங்களாக்கு, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஒருத்தர் வந்து 5 லட்சரூபா கொடுத்து ஆடை வந்து ஷோ பண்ண வைக்கிறாரு அப்படின்னா, அதில் அவர் எடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். என்னால் எவ்வளோ கிடைக்கும்னு தெரியாது. மேபி அதிகமாக கிடைக்கலாம், மேபி கம்மியாக கிடைக்கலாம். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அப்படி கிடையாது. நீங்கள் 5,000 to 10,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அதிகமான லீட்ஸ் எடுக்க முடியும். அந்த லீட்ஸ் எடுத்த லீட்ஸை கன்வர்ஷனாக கன்வெர்ட் பண்ண முடியும் உங்களால், ரைட்டுங்களா? ஸோ அதுக்கும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக்னு சொல்லலாம், ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து நான் ஒரு 3 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, ரைட்டுங்களா? ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் கம்பேர் பண்ணுறப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மெயின் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னால் லைவாக வந்து ட்ராக் பண்ண முடியும். அதாவது யார் என்னோடய ஆடை பார்த்துட்ருக்காங்க, எந்த சோர்ஸ் மூலமாக பார்க்குறாங்க, எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்க, எந்த ஏஜ் குரூப் பீப்புள் பார்க்குறாங்க, ஸோ அவங்க என்ன சோர்ஸ் மூலமாக வந்திருக்காங்க, இந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்டையும் என்னால் லைவாக ட்ராக் பண்ண முடியும். இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அப்போது ஒருத்தர் வந்து என்னோட மொபைல் ஷாப் பார்த்து நான் ஒரு ஆடை வந்து நீங்கள்
ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்னோடய ஆட்லாம் யார் யார் பார்க்குறாங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, உங்களால் ஈஸியாக அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியும். உங்களோட ஆடை வந்து இந்த இந்த ஏஜ் பீப்புள்ஸ் தான் பார்த்துருக்காங்க, இந்த கண்ட்ரிலேருந்து பார்த்துருக்காங்க, இந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து இந்த ஏஜ் குரூப் பீப்புள்ஸ் பார்த்துருக்காங்க, மொபைல்லேருந்து பார்த்துருக்காங்களா இல்லை லேப்டாப் மூலமாக பார்க்குறாங்களா இல்லை டெஸ்க்டாப் மூலமாக பார்த்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்டும் லைவாக ட்ராக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால் முடியும். நீங்கள் அதே இடத்துல ஒரு ஆடை வந்து நீங்கள் டிவியில் கொடுத்துட்டு எனக்கு வந்து எவ்வளோ பேர் பார்த்தாங்க, எவ்வளோ டைம்ஸ் பார்த்தாங்க, எந்த ஏஜ் குரூப் பீப்புள் பார்த்தாங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து லைவ் ட்ராக் பண்ண முடியாது, லைவ் மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. எதுலனா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் இந்த காரணத்தினால தான் மோஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து இப்போ எங்கே சுவிட்ச் ஓவர் ஆகிறாங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில். ஸோ இந்த மாதிரி எல்லா பிஸ்னஸும், ஸ்மால் பிஸ்னஸ்ஸு, மீடியம் பிஸ்னஸ்ஸு, லார்ஜ் பிஸ்னஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து நோக்கி வரனால உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது என்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, மெயினாக எஸ்இஓ, எஸ்இஓவில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு எஸ்சிஎம், கூகுள் ஆட்வர்ட்ஸ் ரன் பண்ணுறவங்களுக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் ரைட்டிங், கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து இருக்குது. ரைட்டுங்களா? அதை தவிர சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன், அந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இங்கே இருக்குது. இமெயில் மார்க்கெட்டிங்க்கும் உங்களுக்கு அதிகமான ஜாப்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நிறைய செக்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதில் இருக்குது. ஆனால் நீங்கள் ரைட்டான இன்ஸ்டிடியூட்டை சூஸ் பண்ணணும், ரைட்டான ட்ரைனர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். ட்ரைனர்ஸ்ன்ற காட்டில் மென்டர்ஸ் அதிகமாக உங்களுக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஒருத்தர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி தெரியாமல் ஒருத்தர் வந்து போய் அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ரைனர் எடுக்கிறது தான் கிளாஸ். பட் அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஸோ இவ்வளோலாம் இருக்குது, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் சொல்லித்தரல அப்படின்றது ஒரு 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 ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா? என்னென்னலாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எப்படி கற்றுக்கிறனும், இதை கற்றுக் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் கேளுங்கள், அந்த ட்ரைனர்ஸ்ட்ட கேளுங்கள். ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, இதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரைட்டுங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ, அதை ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், தெரிய வரும். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன வரும்ன்ற ஒரு சின்ன ஒரு ஐடியாஸ் கொடுத்தாச்சு. ஓகே. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேனுஃபேக்சர் இருக்கார், ஒரு பையர் இருக்கார். ரைட்டுங்களா? மேனுஃபேக்சர்ன்றவர் என்னென்னா ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவர். பையர்ன்றவர் யாருன்னா அந்த ப்ராடக்டை வாங்குறவர். அப்போது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் அந்த பொருளை வாங்குறவுக்கும் இடையில பார்த்தீங்கனாக்கா இன்டர்மீடியேட்டர் ஒருத்தர் இருப்பார். ரைட்டுங்களா? அவருக்கு பேர் தான் ரீட்டெயிலர்னு பேர். ரைட்டுங்களா? ஏன் இந்த பையர் வந்து டைரெக்டாக போய் மேனுஃபேக்சர்கிட்ட போய் வாங்க முடியுமா, பொருளை வாங்க முடியுமா அப்படின்னா வாங்கலாம். பட் எல்லா பொருளையும் ஒரே இடத்துல போய் வாங்க முடியாதுல்ல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டு ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறாங்க, மளிகை ஜாமான் வாங்குறாங்க. அப்போ அவங்க என்னென்ன வாங்குவாங்க பார்த்தீங்களாக்கும், மேபி சமையலுக்கு சமைக்க தேவையான மசாலா ஐட்டம்ஸ் வாங்குவாங்க, காய்கறிகள் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், ஆயில் ஆயில் ஐட்டம்ஸ் வாங்கணும். ஸோ இது ஒரு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருள்களும் வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மேனுஃபேக்சர்கிட்ட போய்ட்டு ஆயில் வந்து ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட போய்ட்டு ஆயில் வாங்கிட்டு வர முடியுமா? இல்லை வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு ஒரு இடத்துல கிடைக்கும், அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வர முடியுமா? ஸோ ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வரதை காட்டிலும் எல்லா பொருள்களையும் இருக்கிற ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு வந்தாங்க, அங்கே அவங்க போனாங்க அப்படின்னா எல்லா பொருளும் அவங்ககிட்ட இருக்கும், அங்கேருந்து அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் பலசரக்கு கடைன்னு ஒன்று இருக்கும். ரைட்டுங்களா? அந்த பலசரக்கு கடையில் பார்த்தீங்கன்னாக்கும் வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமான்ஸும் அங்கே இருக்கும். ஓகேங்களா? காய்கறி ஜாமான் இருக்கும், மளிகை ஜாமான் இருக்கும், சோப்பு சீப்பு ஷாம்பு அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். ஸோ ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமானும் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அந்த இடத்துல போய் அவங்க என்ன தேவையோ அதை போய் அவங்க வாங்கிக்கிற முடியும். ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கள்ட்ட போயிட்டு சோப்பு ஒரு ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அங்கே போய் அதுக்காக ஒரு சோப்புக்காக அங்கே போய் அவங்க வாங்கிட்டு இருக்க முடியாது. ரைட்டுங்களா? ஸோ இந்த மேனுஃபேக்சருக்கும் பையருக்கும் நடுவில் ரீட்டெய்லர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்தமாக பொருளை ஃபுல்லாக யார்கிட்டருந்து வாங்குறாங்கன்னா மேனுஃபேக்சர்ட்டு வந்து வாங்கி அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கஸ்டமருக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்போது அவங்களோட ஒர்க்கு என்ன அப்படின்னு கேட்டால் இதை வாங்கி எங்கிட்ட மாற்றுறது தான். ஸோ அவங்க வந்து கெயினோட பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு ப்ராடக்டை
ஒரு சோப்பு பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் வந்து 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு இவங்களுக்கு 8 ரூபாய்க்கோ அல்லது 7 ரூபாய்க்கோ சேல் பண்ணுறாங்க, ஒரு சோப்பை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சோப்புக்கு வந்து 1 ரூபா இல்லை 2 ரூபா அவங்களுக்கு கெயின் கிடைக்குது. இதே இது ஒரு பண்டில் ஒரு 100 சோப்பு அவங்க சேல் பண்ணுறாங்க, ஒரு சோப்புக்கு 2 ரூபா அப்படின்னா ஒரு 100 சோப்புக்கு 200 ரூபா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்னால அவங்களுக்கு வந்து கெயின் ஆக முடியும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ கெயின் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் டூத் பேஸ்ட்டு, டூத் ப்ரஷ்ஷு, மளிகை காய்கறி ஜாமான் இருக்குது, ஸோ மற்ற ஐட்டம்ஸ், ஸோ இந்த எல்லா ஐட்டமுக்கும் பார்த்தீங்களாக்கும் எல்லாத்துக்கும் கெயின் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால அதிகமான ப்ராஃபிட்டை வந்து எடுக்க முடியும். அதனால தான் ரீட்டைலர் என்ன பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சர் இருந்து வாங்கிட்டு அவன் வந்து பையருக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல இது அப்படியே இந்த சினாரியோ வந்து நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு வெப்சைட் ஓனர் இருப்பார், இந்த பக்கம் வந்து கஸ்டமர் இருப்பாங்க, ரைட்டுங்களா. வெப்சைட் ஓனரோட பர்பஸ் என்ன அப்படின்னா அவங்க வந்து கண்டென்ட் எழுதுறவர், ரைட்டுங்களா. ஸோ அவரோட வெப்சைட்டில் வந்து கண்டென்ட்டை வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயோ, இமேஜ் ஃபார்மேட்லேயோ, இல்லை வீடியோ ஃபார்மேட்லேயோ, இல்லை எல்லாம் கலந்த ஃபார்மேட்லேயோ எழுதி வச்சுருப்பார். அப்போது அவர் எழுதி வச்சுருக்காரு, அது எப்படி வந்து விசிட்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் ஒருத்தர் இருப்பார், அவர் என்ன பண்ணுவார்னா வெப்சைட் ஓனர்ட்டேருந்து அந்த கண்டென்ட்டை வாங்கி அதை மக்கள் தேடுறப்போ அதை ஷோ பண்ணுவாங்க. அவர் தான் யாருன்னா சர்ச் இன்ஜின் அப்படின்வாங்க, ரைட்டுங்களா. அந்த சர்ச் இன்ஜின் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஃபேமஸான சர்ச் இன்ஜின் வந்து கூகுள். அப்போ கூகுள் என்ன பண்ணுதுன்னா வெப்சைட்டு ஓனர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் கணக்கான வெப்சைட் ஓனர் இருக்காங்க, அவங்ககிட்டருந்து எல்லா டேட்டாஸையும் வாங்கி அவங்களோட டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம், ரைட்டுங்களா. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யாரெல்லாம் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தேடுறாங்களோ, தேடுற மக்களுக்கு இவங்க டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை போய் ஷோ பண்ணும், ரைட்டுங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே விசிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக அவங்களோட கண்டென்ட்டை வந்து அக்சஸ் பண்ணிக்கிடுவாங்க. டைரெக்டாக போயிட்டு ஒவ்வொரு வெப்சைட் ஓனர்கிட்ட போயிட்டு அவங்க வந்து தேட தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து மெடிக்கல் சம்மந்தமாக ஒரு இன்ஃபர்மேஷன் தேடுறாரு, அப்போது டைரெக்டாக கூகுள்லேருந்து எடுத்துக்க முடியும். ஒருத்தர் வந்து பியூட்டி சம்மந்தமாக ஒரு டிப்ஸ் வேணும் அப்படின்றக்காக தேடுறாரு, அவங்களுக்கும் அந்த கண்டென்ட்டை வந்து ஷோ பண்ணும். ஒருத்தர் வந்து காலேஜ் சம்மந்தமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணுன்றக்காக தேடுறாரு, அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷனை வந்து கூகுள் ஷோ பண்ணும். இன்னொருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக தேடுறாரு, இன்னொருத்தர் வந்து பொலிட்டிக்கல் சம்மந்தமாக தேடுறாரு, இப்படி வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான ஐடியாவில் தேடுறவங்க, டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன் தேடுறவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டை கொடுக்கக்கூடியது தான் இந்த சர்ச் இன்ஜின். இப்போ சர்ச் இன்ஜின் என்ன பண்ணுனா எல்லா கைண்ட் ஆஃப் வெப்சைட்டோட கண்டென்ட்டையும் அதோட டேட்டா பேஸில் போயிட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறோம், ரைட்டுங்களா. அப்போ என்ன பண்ணுனா ஒவ்வொருத்தட்டேருந்து கண்டென்ட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்போ எல்லா கண்டென்ட்டையும் வாங்காது, அதுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காது, சரிங்களா. உங்களோட கண்டென்ட் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் வாங்கி வைப்பேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிக்கிறது. அதை வந்து வெப்சைட் ஓனர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஓகேங்களா. இப்போ இன்டெப்த்தாக நம்ம அதுக்கு போக தேவையில்லை, அதில் போனமாக அதுக்கு தனியாக ஒரு 2-3 வீடியோ போட வேண்டியது இருக்கும். ஸோ வெப்சைட் ஓனர் வந்து கண்டென்ட் எழுதுனதை சர்ச் இன்ஜின் வாங்கி வச்சுட்டு அந்த சர்ச் இன்ஜின் எப்போல்லாம் வந்து விசிட்டர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து தேடுறாங்களோ அவங்களுக்கு போய் அதை ஷோ பண்ணிக்கிறோம், ஓகே. இது வந்து எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்குது, ரைட்டுங்களா. அதனால தான் இந்த இடத்துல வந்து இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்கிறோம், ஓகே, ரைட். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங் எனி ப்ராடக்ட் இன் ஆன்லைன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸோட ப்ராடக்ட்டோ அல்லது சர்வீஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா ஒரு டிவிலையோ அல்லது ரேடியோவிலையோ ஒரு நியூஸ் பேப்பர்லையோ போயிட்டு நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க. ஏன் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை விட்டுட்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வர்றாங்க அப்படின்னா அதில் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக நம்மளால் எடுக்க முடியல, ரெண்டாக வந்து லைவான ரிப்போர்ட் மெஷர்மெண்ட் வந்து என்னால் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு ரீசனால் தான் எதுக்கு வர்றாங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வர்றாங்க. ஏன்னா பீப்புள்ஸ் வந்து இப்போ அதிகமாக வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட், ஒரு ஆடை ஷோ பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அல்ல அவங்களோட பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்கனாக்கா ஹியூஜாக இருக்குது, ஹை லெவலில் இருக்குது. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து அந்த மாதிரி கிடையாது, அதனால் இதுக்கு வர்றாங்க. அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து எப்படி அவங்க ஆடை வந்து ஷோ பண்ணுறாங்க, இங்கே வந்து டிவியில் ஷோ பண்ணுறாங்க, ரேடியோவில் ஷோ பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பரில் ஷோ பண்ணுறாங்க, இங்கே எதில் ஷோ பண்ணுறாங்க அப்படின்னா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம், ரைட்டுங்களா. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமாக வந்து அவங்களோட பிஸ்னஸோட ப்ராடக்ட்டை அல்லது சர்வீஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். அப்போ சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னா என்னென்ன அவங்க ஆடை வந்து ஷோ பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், பின்ட்ரெஸ்ட்,
தென் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக இவங்களோட ஆடை வாங்கி அதில் வந்து ஷோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போது இங்கே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்களா ஒரு 1000 ரூபா இல்லை 2000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதே இது ஒரு நாளைக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 லேக் 2 லேக்னு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இதில் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில். பட் இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் 10000 பேருக்கு உங்களோட ஆடை வந்து ஷோ பண்ண வைக்க முடியும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த டார்கெட், இந்த ஏஜில் உள்ள பீப்புள்ஸ் இல்லாட்டி இந்த குவாலிஃபிகேஷன் உள்ள பீப்புள்ஸுக்கு மட்டும்தான் ஷோ பண்ண வைக்க முடியும் அப்படிங்க நினச்சிங்கன்னா பண்ண வைக்க முடியும். ஸோ ஒரு 5000 பேருக்கு நீங்கள் ஷோ பண்ணுறீங்க, ஒரு 2000 பேருக்கு ஷோ பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக உங்களால் ஒரு 200 இல்லாட்டி ஒரு 100 லீட்ஸ் அதை எடுக்க முடியும். அந்த 100 லீட்ஸ்லேருந்து உங்களால் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 கன்வர்ஷனாகவும் பண்ண முடியும். ஒரு கன்வர்ஷன்றது வந்து அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை செட் பண்ணி வச்சுருப்பாங்க இவ்வளோ ஆகும் அப்படின்றத. ஸோ உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் வந்து அதிகமாக நடக்க சான்சஸ் இருக்குது இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு ஆன்லைன் மார்க்கெட்டிங்னாலும் சரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னாலும் சேம் மீனிங் தான் சொல்கிறாங்க. அப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணுன்னா எனக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? என்ன எனக்கு தேவை, என்ன என்ன ஒரு ரெக்யர்மெண்ட்டு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஒரு ஆப், ஒரு மொபைல் ஆப் இருந்தாலோ அல்லது ஒரு வெப்சைட் இருந்தாலோ போதும். அதன் மூலமாக உங்களோட பிஸ்னஸோட ப்ராடக்ட்டும் சரி உங்கள் பிஸ்னஸோட சர்வீஸும் ஈஸியாக ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை, என்ன ரெக்யர்மெண்ட்ஸு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு மொபைல் ஆப் இல்லை அப்படின்னா ஒரு வெப்சைட் இருந்தாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட் எஸ்இஓனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரைட்டா? எஸ்இஓன்றது ஒரு டெக்னிக். ஏன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்கனா எஸ்இஓ யூஸ் பண்ணி தான் உங்களோட பிஸ்னஸோட ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்போ எஸ்இஓனா என்னென்னு அப்படின்னு ப்ரீஃபாக பார்க்கலாம். ரைட்டுங்களா? எஸ்இஓ அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா, சர்ச் இன்ஜினை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை டாப் மோஸ்ட் பொசிஷனில் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் ஷோ பண்ண வைக்க முடியும். அப்போ அந்த சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ்னா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு கீவேர்டு டைப் பண்ணி தேடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட்டு மொபைல் ஷாப் இன் சென்னை அப்படின்னு தேடுறாருன்னு வச்சுங்களேன். அப்போ பெஸ்ட் மொபைல் ஷாப் இன் சென்னை அப்படின்னா, சென்னையில் வந்து எக்கச்சக்க கடை, மொபைல் ஷாப் கடை இருக்குது. அதில் யார் வந்து தன்னோட கடை வந்து மேலே வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அவங்களோட வெப்சைட்டுக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களால ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வர முடியும். சரி, இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் வரனால என்ன யூஸுங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வர்ற கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் ஃபஸ்ட்டு 3 ரிசல்ட்டை மட்டும்தான் மோஸ்ட்லி அவங்க வியூ பண்ணுறாங்க. அதுலேயும் ஃபஸ்ட் ரிசல்ட்டை தான் மோஸ்ட்லி கிளிக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா செகண்ட் ரிசல்ட்டோ அல்லது தேர்ட் ரிசல்ட்டோ அவங்களால பார்க்க முடியும். ரைட்டுங்களா? பார்க்க முடியும், இந்த சென்ஸ் அதை கிளிக் பண்ண முடியும். அதுக்கு கீழே உள்ள ரிசல்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு கீவேர்ட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா மேபி 200-300 பேஜஸ்க்கு பார்த்திங்களாக்கு ரிசல்ட் இருக்கும். ஒரு பேஜில் பார்த்திங்களாக்கு மினிமம் 10 ஆர்கானிக் ரிசல்ட் இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ 200 பேஜஸ்னால் பார்த்துங்க, 200 × 10, அப்போ 2000 ரிசல்ட்ஸ் இருக்கும் வச்சுங்களேன். அப்ராக்சிமேட்டாக 2000 ரிசல்ட் அவங்க பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபஸ்ட்டு 3 ரிசல்ட்டோ அல்லது ஃபஸ்ட்டு 2 ரிசல்ட்டோ அல்லது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டோ மட்டும்தான் பார்க்குறாங்க. அப்போ உங்களோட வெப்சைட்டும், உங்களோட வெப்சைட்டோ அல்லது உங்களோட பிஸ்னஸோட ப்ராடக்டோ டாப் பேஜஸ், அதாவது ஃபஸ்ட்டு பேஜில் டாப் மோஸ்ட் பிளேஸில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயே செகண்ட் பிளேஸ்லேயே உங்களுக்கு வரணும் அப்படின்னா, உங்களோட வெப்சைட்டு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணியிருந்தால் எங்களால் ஈஸியாக ஃபஸ்ட்டு பிளேஸில் காட்ட முடியும்னு சொல்லிட்டு சர்ச் இன்ஜின் வந்து சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதுதான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ அது என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா, டைட்டில் ஆப்டிமைசேஷன் பண்ணுவாங்க, டிஸ்கிரிப்ஷன் ஆப்டிமைசேஷன் பண்ணுவாங்க, இமேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணுவாங்க, ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ நிறையா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து எந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அங்கே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கவீங்க. பட் எஸ்இஓன்னு என்னென்னு தெரிஞ்சுங்க. எஸ்இஓ பண்ணுறது மூலமாக உங்களோட வெப்சைட், ரைட்டுங்களா, உங்களோட வெப்சைட்டை டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு வந்து கொண்டு வர முடியும். எப்படின்னா, இந்த டைட்டில் ஆப்டிமைசேஷன், இமேஜ் ஆப்டிமைசேஷன், யூஆர்எல் ஆப்டிமைசேஷன், ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணுறது மூலமாக. அது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே, இப்போ சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ்னா எனக்கு என்ன தெரியும், சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ் என்னென்னா ஒரு கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற பேஜஸ்லாம் ஷோ பண்ணுற ஒரு பிளேஸ். ரைட்டுங்களா? அந்த பிளேஸில் பார்த்தீங்கனாக்கும் ஆர்கானிக்கும் ரிசல்ட் இருக்கும், பெய்டு ரிசல்ட் இருக்கும். அதுதானாங்க ஆர்கானிக் ரிசல்ட்டு. அப்படின்னா பே பண்ணாமல் உங்கள் வெப்சைட்டை வந்து ஷோ பண்ணால் அது வந்து ஆர்கானிக் ரிசல்ட்டு. இல்லை நீங்கள் கூகுளுக்கு வந்து பே பண்ணுறீங்க, என்னோடய ரிசல்ட் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணேன் அப்படின்னு, அப்படி நீங்கள் பே பண்ணி ரிசல்ட்டை ஷோ பண்ண வச்சிங்க அப்படின்னா தட் இஸ் அ பெய்டு
ரிசல்ட்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டு தான் உங்கள் கூகுளோட சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் வந்து ஷோ ஆகும், ரைட்டுங்களா? அப்போது கூகுளோட சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் வந்து ஆடும் ஷோ ஆகும், ப்ளஸ் ஆர்கானிக் ரிசல்ட்டும் ஷோ ஆகும். அந்த ஆட் பார்த்தீங்களாக்கும் டாப்பில் வந்து ஒரு 3 ஆட் இருக்கும், அதுக்கு கீழே வந்து ஒரு 10 ஆர்கானிக் ரிசல்ட் இருக்கும், திரும்ப அதுக்கு கீழே பார்த்தீங்களாக்கும் ஒரு 4 ஆட் இருக்கும். அப்போ ஒரு சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ்னு பார்த்தீங்களாக்கும் ஒரு 7 ஆட் இருக்கும், ப்ளஸ் ஒரு 10 ஆர்கானிக் ரிசல்ட் இருக்கும். அது உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் லைவாக பார்க்கணும் அப்படின்னா க்ரோமில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பெஸ்ட் ஜாவா கோர்ஸ்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு நான் சர்ச்சின்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். சர்ச்சின்னு கொடுத்தா இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டில் ஷோ ஆகுறது என்னது, ஆடுன்னு இருக்குது, ஏடி அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஏடி அப்படின்னா என்னென்னா ஆட், ரைட்டுங்களா? செகண்ட் ரிசல்ட்டும் எனக்கு ஆட் தான் ஷோ ஆகுது, தேர்ட் ரிசல்ட்டும் ஆட் தான் ஷோ ஆகுது, ஃபோர்த் ரிசல்ட்டும் எனக்கு ஆட் தான் ஷோ ஆகுது, ஃபிஃப்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடுன்னு இல்லை. அப்போ அந்த 5th ரிசல்ட்டு தான் என்னது, இந்த இடத்துல ஆர்கானிக் ரிசல்ட்டு. அப்போது 5th இருக்கிற ரிசல்ட்டை வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க, அது 1 வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற ரிசல்ட் வந்து 2, அதுக்கு கீழே வந்து 3, 4, 5. ஸோ அதுக்கப்புறம் மேப் ரிசல்ட் வருது, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கனாக்க திரும்பவும் ஆர்கானிக் ரிசல்ட் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ஆர்கானிக் ரிசல்ட் இருக்கும். அடுத்து அதுக்கு கீழே பார்த்தீங்கனாக்கும் ஆட் ரிசல்ட் பார்த்தீங்கனாக்கும் ஒரு 7 ஆட் ரிசல்ட் இருக்கும், ரைட்டுங்களா? ஓகே, இதுதான் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கீவேர்டு இங்கே தேடிக்கிங்க அப்படின்னா பெஸ்ட்டு ஜாவா கோர்ஸ்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கிங்க. அந்த சர்ச் பண்ண கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற வெப்சைட்டோட ரிசல்ட் வந்து இங்கே ஷோ பண்ணுது. இதுதான் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு கூகுள் ஆட்வர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது உங்களோட வெப்சைட்டை வந்து ஆர்கானிக்காக, ஐ மீன்ஸ் நீங்கள் பே பண்ணாமல் எனக்கு சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் ஷோ பண்ண வைக்கணும், ஷோ ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நீங்கள் பே பண்ணாமல் உங்களோட வெப்சைட்டோட உங்கள் வெப்சைட்டோட ரிசல்ட் வந்து சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் ஷோ ஆகும். இதே இது இல்லை, இப்போ ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கிங்க, ஆனால் இந்த எஸ்இஓவில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஆர்கானிக்காக உங்களோட வெப்சைட் வந்து டாப் மோஸ்ட் பிளேஸில் ஷோ ஆகணும் அப்படின்னா மேபி 3 மந்த் ஆகலாம், 6 மந்த் ஆகலாம், 1 இயர் கூட ஆகலாம், ரைட்டுங்களா? ஸோ ஒரு 1 இயர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்கள் வெப்சைட்டை வந்து சர்ச் இன்ஜின் வந்து ரீட் பண்ணி அந்த அதில் இருக்க கண்டென்ட்லாம் குவாலிட்டியாக இருக்கா, அப்டேட்டாக இருக்கா, எந்த ஸ்பேம் இல்லாமல் இருக்கா, காப்பிரைட் கண்டென்ட் இல்லாமல் இருக்கா, எல்லா ஒவ்வொரு ஃபேக்டராக செக் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் செக் பண்ணி எல்லாம் கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்புறம் தான் அது வந்து சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ்லேயே வந்து ஷோ பண்ண ஆரம்பிக்கும் டாப் மோஸ்ட் பிளேஸில், ரைட்டுங்களா? சும்மா ஒரு டைப் நீங்கள் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதில் கண்டென்ட்டை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணால் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் ஷோ ஆகும், ஆனால் டாப் மோஸ்ட் தட் இஸ் அ ஃபஸ்ட்டு பேஜில் வந்து ஷோ ஆகாது. அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு 70 இடத்துலையோ இல்லை 80 இடத்துலையோ இல்லை 200 இடத்துலையோ எங்கேயோ ஒரு இடத்துல ஷோ ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸ் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து டைம் எடுக்கும், 3 மந்த்து, 4 மந்த்து, 8 மந்த்து, 1 இயரோடு ஆகலாம். இல்லை இப்போ நான் 1 மாதம்னா ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், எனக்கு உடனே என்னோடய வெப்சைட்டோட கண்டென்ட் எடுத்து போயிட்டு எனக்கு வந்து கூகுளில் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்லையோ இல்லை செகண்ட் பிளேஸ்லையோ எனக்கு காட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கூகுள் என்ன பண்ணுதுன்னா ஓகே நான் காட்டுறேன், பட் நீங்கள் அதுக்கு வந்து பே பண்ணணும், எனக்கு இம்மிடியேட் ரிசல்ட் எனக்கு வேணும் அப்படின்னா கூகுள் ஆட்வர்ட்ஸ்க்கு போவாங்க, ரைட்டுங்களா? இல்லை எனக்கு ஆர்கானிக் ரிசல்ட் வேணும் அப்படின்னா எஸ்இஓ போவாங்க. பட் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கனாக்கும் எஸ்இஓ இஸ் அ பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் போயிட்டு கூகுளில் போய்ட்டு எனக்கு நான் அமௌண்ட்டு பே பண்ணி உங்கள் வெப்சைட்டை காட்டுறதை காட்டிலும் இன்றைக்கி காட்டுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபா இல்லை 500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, டெய்லி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? பண்ண முடியாது, ரைட்டுங்களா? அப்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக உங்கள் வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வேணால் பே பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க ஒரு வெப்சைட்டை, அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும், இந்த மாதிரி நான் ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய வெப்சைட் வந்து டிஜிட்டல் விஷனும் இருக்குது, அப்போ டிஜிட்டல் விஷனுன்றதை வந்து பிராண்டிங் ஆகணும், ரைட்டா? மக்களுக்கு வந்து டிஜிட்டல் விஷன் ஒன்று இருக்குது, அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு மக்களுக்கு தெரிய வைக்கணுன்றக்காக இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஒரு ஆடை ரன் பண்ணிக்கலாம் கூகுள் ஆட்வர்ட்ஸ் மூலமாக. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் இனிஷியல் ஆரம்பிச்சிருக்கேன், 1 இயரோட ஆகலை, 1 மந்த் கூட ஆகலை என்னது. அப்போது அந்த ரிசல்ட்டை வந்து எனக்கு டாப் மோஸ்ட் பிளேஸில் ஷோ ஆச்சுனாக்கா எல்லாரும் பார்ப்பாங்க, ஓ ஏதோ டிஜிட்டல் விஷன் இருக்குப்பா, டிஜிட்டல் விஷன்றது வந்து என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி ஒரு இன்ஸ்டியூட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் அந்த ஃபஸ்ட்டு நான் ஆடை ஷோ பண்ணுறேன். ஒன்ஸ் நான் ஒரு 1 மந்த் நான் ஆடை ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆட் ஷோ பண்ணாமல் ஆர்கானிக்காக எஸ்இஓ மூலமாக என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணி நான் அதை டாப் மோஸ்ட் பிளேஸுக்கு கொண்டு வரது வந்து பெட்டர், ஓகேங்களா? ரைட், இப்போது ஒரு நியூ வெப்சைட் இருக்குது, 1 மந்த் தான் ஆயிருக்கு, ரைட்டுங்களா? என்னோடய வெப்சைட் வந்து டாப் மோஸ்ட் பிளேஸில் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லாட்டி கூகுள் சர்ச் இன்ஜின்ட்ட போய்ட்டு சொல்கிறீங்க அப்படின்னா ஓகே கூகுள் சர்ச் இன்ஜின் என்ன பண்ணுன்னா ஓகே
நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உங்களோட வெப்சைட் வந்து ஃப்ரெஷ்ஷான வெப்சைட்டாக தான் இருக்குது, நான் அதை போய் எடுத்து போய் டாப் மோஸ்ட் பிளேஸில் காட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது, ரைட்டுங்களா? ஸோ இந்த இதுக்கு தான் என்ன இந்த அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னா கூகுள், சாரி அந்த டெக்னிக் என்ன பேர்னா கூகுள் ஆட்வர்ட்ஸ், ரைட்டுங்களா? கூகுள் ஆட்வர்ட்ஸ் மூலமாக உங்களோட வெப்சைட்டை பெய்டாக மாற்றி அதை வந்து சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் வந்து ஷோ பண்ண வைக்க முடியும், ரைட்டுங்களா? ஸோ இப்போ அது என்ன பண்ணுன்னா உங்கள் வெப்சைட்டை வந்து ஷோ பண்ணுறதுக்காகவே அது காசு வாங்குமான்னு கேட்டால் கிடையாது. உங்கள் வெப்சைட்டை வந்து நான் ஃப்ரீயாக நான் ஷோ பண்ண வைக்கிறேன், பட் யாராவது கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நான் அதுக்கு வந்து நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூகுள் சொல்லுது, ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு உங்களோட வெப்சைட்டை வந்து 100 times நான் ஷோ பண்ண வைக்கிறதுக்கு நான் எந்த காசு வாங்க மாட்டேன், பட் யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் வெப்சைட்டை பார்த்துட்டு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 5 rupees இல்லை 10 rupees இல்லை 20 rupees 30 rupees நான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூகுள் சொல்லும், ரைட்டுங்களா? நீங்கள் இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் வரும், ஏன் நான் வந்து 5 rupees 10 rupees கொடுக்கணும் அப்படின்னா உங்களை மாதிரி நிறைய வெப்சைட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னோடய வெப்சைட் வந்து புது வெப்சைட்டு, நானும் டாப் மோஸ்ட் பிளேஸில் வந்து நான் ஷோ பண்ண என்னோடய வெப்சைட்டையும் ஷோ பண்ண வைக்கணும், அப்போ நானும் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்க, ரைட்டுங்களா? அப்போது கூகுள் என்ன பண்ணுதுன்னா யார் அதிகமாக பே பண்ணியிருக்காங்களோ அந்த வெப்சைட்டை போய்ட்டு டாப் மோஸ்ட் பிளேஸில் வந்து ஷோ பண்ண வைக்கும், ரைட்டுங்களா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னா பிட்டிங்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இங்கே கூகுளில் நடக்கிற பிட்டிங் பார்த்தீங்களாக்கும் க்ளோஸ்டு பிட்டிங், அதாவது உங்களோட காம்பிடேட்டர் வந்து எவ்வளோ வந்து பே பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது, ரைட்டுங்களா? இதே இது ஓப்பன் பிட்டிங் அப்படின்னா எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஒரு கவர்மெண்ட்டு இருக்குன்னு சொன்னால், சாரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு டெண்டர் கொடுக்குறாங்க, அதாவது ரோடு போடுற கான்ட்ராக்ட், ரைட்டுங்களா? இந்த ரோடு போகிற கான்ட்ராக்டருக்கு வந்து டைரெக்டாக போய் ஒருத்தட்ட கொடுக்க முடியாது, அதுக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டெண்டர் விடுவாங்க, ரைட்டுங்களா? அந்த டெண்டரில் வந்து யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து பிட்டிங் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? அந்த பிட்டிங் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் ஆக்ஷன் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ அந்த ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்களாக்கும் பிட்டிங் வந்து இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பேசிக் ப்ரைஸ் வந்து இந்த கான்ட்ராக்ட் போடுறதுக்கு வந்து ஒரு 5 lakhs அப்படின்றாங்க. அப்போ காம்படிட்டர்ஸ் வந்து ஒரு 10 பேர் வந்துருக்காங்கன்னு சொல்லி அந்த 10 பேர் ஒருத்தர் என்ன சொல்வார், நான் வந்து 6 lakh இந்த கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வரார். இன்னொருத்தர் என்ன சொல்வார், இல்லை எனக்கு நான் 8 lakh எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு. இன்னொருத்தர் வந்து 10 lakh எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு. லாஸ்ட் ஒருத்தர் வந்து இல்லை நான் 20 lakh எடுத்துக்கிறேன் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன சொல்லணும், யார் அதிகமாக கோட் பண்ணியிருக்காங்களோ 20 lakh கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த டெண்டரை வந்து அலோகேட் பண்ணும், ரைட்டுங்களா? ஸோ இந்த பிட்டிங் பேர் என்னென்னா ஓப்பன் பிட்டிங். இப்போ இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் கேட்டவர் என்ன கேட்டிருப்பார், 6 lakh கேட்டிருப்பாரு. லாஸ்ட்டாக ஒருத்தர் கேட்டவர் 20 lakh கேட்டிருப்பார். அப்போது ரெண்டுக்குள்ள வேரியேஷன் எவ்வளோ வேரியேஷன் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். யார் அதிகமாக கோட் பண்ணிக்காங்களோ அவங்களுக்கு தான் அது கிடச்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும், ரைட்டுங்களா? பட் இங்கே அப்படி இதை கூகுள் ஆட்வர்ட்ஸில் பார்த்தீங்களாக்கும் ஒருத்தர் அமௌண்ட்டு பே பண்ணி அவரோட வெப்சைட்டை கொண்டு வரதுக்காக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காரு அப்படின்றது யாருக்கும் தெரியாது, ஐ மீன்ஸ் அவரோட காம்படிட்டருக்கே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஒரு 10 rupees பே பண்ணுறாரு, என்னோடய வெப்சைட் ரிசல்ட் வந்து நீங்கள் டாப் மோஸ்ட்டில் காட்டுங்க, யாராவது கிளிக் பண்ணாங்களாக்கணும் அவங்களுக்கு 10 rupees கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூகுளுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தர் வந்து 100 rupees பே பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ லாஸ் ஆகும், அவருக்கு இன்னொருத்தருக்கு 90 rupees லாஸ் ஆகும், ரைட்டுங்களா? ஸோ இது வந்து சீக்ரெட்டான பிட்டிங். அதனால் அவருக்கு இன்னொருத்தர் காம்படிட்டருக்கு வந்து இவர் ஒருத்தர் வந்து என்ன இவ்வளோ அமௌண்ட்டு அதுக்கு அவங்களோட ஆடை வந்து ஷோ பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு பிட்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்றது இன்னொருத்தருக்கு வந்து தெரியாது, ரைட்டுங்களா? பட் இதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து கூகுள் ஆட்வர்ட்ஸ் இது கூகுள் ஒரு டூல் வந்து கொடுத்துருக்காங்க, தட் இஸ் கூகுள் கீவேர்ட் பிளானர். அந்த கூகுள் கீவேர்ட் பிளானரை பற்றி ஒரு தனியாக டியூட்டோரியலை வந்து நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ இருக்கும், கூகுள் கீவேர்ட் பிளானர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும், அது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா இதோட லோயஸ்ட் பிட்டிங் வந்து இந்த ரேஞ்சு, இதோட ஹையஸ்ட் பிட்டிங் ரேஞ்சு வந்து இவ்வளோ. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட வெப்சைட்டை வந்து நான் டாப் மோஸ்ட் பிளேஸில் காட்டணும் அப்படின்னா ஒரு சில கீவேர்டை போட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு டைப் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் ரிசல்ட்டை போய் நான் டாப் மோஸ்ட்டில் காட்டணும் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு வந்து ஒரு 10 rupees 20 rupees நீங்கள் பே பண்ணுங்கள் அப்படின்னு ரேஞ்சஸில் தான் குடிக்கும், ரைட்டுங்களா? 10 rupees 20 rupees நீங்கள் ஒரு அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ல முடியாது. எக்ஸாக்டாக நீங்கள் 18 rupees பே பண்ணால் உங்கள் ரிசல்ட்டை நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவே சொல்லாது, ரைட்டுங்களா? சரி, அதே இடத்துல பெஸ்ட்டு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு தேடுறேன், அந்த கீவேர்டுக்கும் என்னோடய ரிசல்ட்டு தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு அமௌண்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட்டு வந்து வேரியேஷன் இருக்கும், ஒவ்வொரு கீவேர்டுக்கும் இவ்வளோ அமௌண்ட்டு வேரியேஷன் இருக்கும், ரைட்டுங்களா? அப்போ நீங்கள் எந்த கீவேர்டுக்கு நீங்கள் அமௌண்ட்டு பிட்டிங் பண்ணுறீங்களோ அந்த கீவேர்டுக்கு உங்களோட காம்படிட்டர்ஸ் வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாது, ரைட்டுங்களா? அப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 keywords நான் சொல்கிறேன், பெஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னாலும் சரி, பெஸ்ட்டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னாலும் சரி, பெஸ்ட்டு சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன் ட்ரைனிங் அப்படின்னு தேனாலும் சரி, எந்த கீவேர்டை டைப் பண்ணாலும் என்னோடய ரிசல்ட் வரணும் அப்படின்னா
நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபா பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். 100 ரூபான்றது எதுக்கு அப்படின்னா, ஒருத்தர் யாராவது கிளிக் பண்ணுறாங்க, அந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா 100 ரூபா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கூகுள்கிட்ட கொடுக்குறேன். சரி, கூகுள் என்ன பண்ணும், ஓகே உங்களோட ரிசல்ட்டை நான் ஷோ பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க கூகுளோட ஸ்பேஸ், தட் இஸ் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் உங்களோட ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ண வைக்கிறதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க. ஷோ பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீ தான், பட் யாராவது கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க, ரைட்டுங்களா? இது வந்து கூகுள் ஆட்வர்ட்ஸ். இதை பற்றின ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கிறவங்க வந்து இன்டெப்த்தாக நடத்துவாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆன ஒரு டாப்பிக்கு. இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கூகுள் ஆட்வர்ட்ஸில் வந்து நான் அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு லாஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் கரெக்டான டார்கெட்டிங் மெத்தடில் வந்து நீங்கள் உங்களோட ஆடை வந்து ஷோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா உங்களுக்கு வந்து சாரி உங்கள் ரெவன்யூ வந்து அதிகமாக உங்களுக்கு இருக்கும், ரைட்டுங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும், ரெவன்யூ வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், ரைட்டுங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எஸ்இஓ பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் வந்து கூகுள் ஆட்வர்ட்ஸ். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? தேர்ட் என்னென்னு பார்க்கலாம். தேர்ட் வந்து என்னென்னா சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன். சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன் என்ன அப்படின்னா, இப்போ எல்லோரும் பார்த்தீங்களாக்கும் சோசியல் மீடியாவில் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காரு. அப்போ அந்த ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்குது, அவர் வந்து அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் வந்து அவருக்கு வந்து ஒரு 500 to 400 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் வந்து போடுறீங்க, ஒரு உங்களோட இமேஜை ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு போஸ்ட் போடுறீங்க. அதில் பார்த்தீங்களாக்கா ஒரு 100 பேர் இல்லாட்டி ஒரு 200 பேர் தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து 500 பேர், பட் பார்த்தவங்க வந்து உங்கள் போஸ்ட்டை பார்த்தவங்க வந்து ஒன்லி 200 பேர் இல்லாட்டி 150 பேர் தான். ஏன் ரிமைனிங் மெம்பர்ஸ் பார்க்கல அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு வரும், ரைட்டுங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு ஃபேமஸான பர்சன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் 500 பேர் இருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நான் சொல்லவே வரல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுமேவும் ஒரு பர்டிகுலரான மெம்பர்ஸ் மட்டும்தான் உங்களோட போஸ்ட் அந்த செல்ஃபி எடுத்த போஸ்ட்டை வந்து அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா ஏன் ரிமைனிங் மெம்பர்ஸ் வந்து பார்க்கல அப்படின்ற க்வெஸ்சன் உங்களுக்கு வருது. அப்போது அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷனை வந்து நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்றது தான் அந்த இடத்துல வந்து ரீசன், ரைட்டுங்களா? ஸோ அது எப்போ எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான் வருது, ரைட்டுங்களா? எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஆஃப்டர்நூன் செஷனில் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் ஆஃப்டர்நூன் செஷனில் பார்த்தீங்களாக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேபி அவங்க ஸ்லீப்பிங்கில் தான் இருப்பாங்க, ரைட்டுங்களா? இல்லை அதிகமான பேரில் ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா 500 பேரில் ஒரு 200 பேர் இல்லாட்டி 250 பேர் வந்து ஸ்லீப்பிங்கில் தான் இருப்பாங்க. சில பேர் வந்து டிவி பார்ப்பாங்க. அப்போ வந்து அவங்க சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுவாங்களா? கிடையாது. சரி, அப்போது சோஷியல் மீடியாவை வந்து எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தூங்கி எந்திரிச்சோடமே பார்த்தீங்களாக்கும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிடுவாங்க. மார்னிங்கில் பார்த்தீங்களா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க, தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 10 மணி இல்லை 8 மணிக்கு போல் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. அப்போது உங்களோட போஸ்ட், நீங்கள் எடுத்த செல்ஃபி எடுத்த போஸ்ட் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஷோ வாட்சுன்னா கண்டிப்பாக பார்க்க சான்சஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஆஃப்டர்நூனில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு போய் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், அதை போஸ்ட் வந்து ஷோவாகும். அதுக்கடுத்து வேறு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட் அப்படியே டவுன் ஆகி கீழே போயிடும். அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்க்குற போஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க உங்களோட போஸ்ட்டாக இருக்காது. அப்போ எப்படி வந்து அதிகமான வியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், கேட்டிங்களா? அட் தி சேம் டைம் அடுத்த நாள் மார்னிங் பார்க்குறாங்க, அப்போ நைட்டு ஃபுல்லாக எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து போஸ்ட் போட்டிருப்பாங்க. அப்படி போகிறதுனால உங்கள் போஸ்ட்டு கீழே டவுனாக இருக்கனால அவங்க கீழே வந்து பார்த்தீங்களாக்கா மேக்ஸிமம் ஒரு 10 ரிசல்ட் இல்லை 10 போஸ்ட்டு இல்லை 20 போஸ்ட் தான் பார்ப்பாங்க. ஒரு 200 போஸ்ட்டோ 300 போஸ்ட்டுக்கு கீழே உங்களோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா எப்படி பார்ப்பாங்க? இதுதான் அந்த இடத்துல க்வெஸ்டின். சப்போஸ் அவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரெண்டு லிஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா மேபி உங்களோட போஸ்ட் வந்து ஒரு 10வது போஸ்ட்டோ இல்லை 20வது போஸ்ட்லேயே இருக்கும், கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1000 ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற போஸ்ட்டில் உங்களோட போஸ்ட் வந்து டவுனில் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் எந்த டைமில் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து விசிட்டர்ஸ் வந்து அல்லது வியூவர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட போஸ்ட்டை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பார்க்க சான்சஸ் இருக்குது, அதிகமான வியூஸ் வந்து வரும், ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆடை வந்து மக்கள் எப்போ அதிகமாக வந்து ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறாங்க, அல்லது சோசியல் மீடியாவை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, யூடியூப்பை எப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ட்விட்டர் அதை எப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கிட்டு
அந்த டைமில் அவங்களோட ஆட் வந்து ஷோ பண்ண வைக்கிறாங்க. அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அதிகமான பேர் வந்து பார்ப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் அடுத்து நான் இன்னும் கொஞ்சம் நேரங்கள் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களை சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் ப்ராடக்ட்டும் சரி உங்களோட பிஸ்னஸோட சர்வீஸையும் உங்களால் ப்ரொமோட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன். ட்விட்டரை யூஸ் பண்ணி எப்படி உங்களோட பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறது, லிங்க்டினை யூஸ் பண்ணி எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, ரைட்டுங்களா? லிங்க்டின்றது என்ன சொல்லுவாங்கன்னா பிஸ்னஸ், பி டு பி பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அது. இதே இது ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் பார்த்திங்கனாக்கா பிஸ்னஸ் டு கஸ்டமர், அதாவது ஒரு பிஸ்னஸ் ஓனர் வந்து கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணுறது, ரைட்டுங்களா? அது பி டு சின்னு சொல்லுவாங்க. இதே இது லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னாக்கும் மேக்ஸிமம் பிஸ்னஸ் ஓனர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக ஒரு பிஸ்னஸ் ஓனர் இன்னொரு பிஸ்னஸ் ஓனருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களோட வந்து ப்ராடக்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச், அவங்களோட ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறது, அவங்களோட சர்வீஸை ப்ரொமோட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு நடுவில் நடந்துச்சுனாக்கும் அதை பி டு பி பிஸ்னஸ் சொல்லுவாங்க. ஆனால் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்களாக்கும் ஒரு பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமருக்கு வந்து வந்து ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுவாங்க, அது வந்து பி டு சின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஓகே, இது சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன்ன்றது சோசியல் மீடியா யூஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறது. இதே இது சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷனாக என்ன அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து ஐ மீன்ஸ் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கு இங்கே எடுத்துக்கிறேன் நான். ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி ஆடை ஷோ பண்ண வச்சு அது மூலமாக வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது, ரைட்டுங்களா? ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் காட்டுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் எடுத்துக்கிறேன். அப்போது நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஆடை ஷோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன விஷயம் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜில் உங்களோட ப்ராடக்டை பற்றி உங்களோட சர்வீஸை பற்றி ஃபுல் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக கொடுத்துருங்க, ரைட்டுங்களா? கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து என்னோடய ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் வந்து பார்த்திங்கனாக்கும் டிஜிட்டல் விஷ்ணு அப்படின்ற ஒரு நேமில் வச்சுருக்கேன், ரைட்டுங்களா? அது எப்படி பார்க்குறதுனா உங்கள் ப்ரொஃபைலில் போயிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களாக்கும் பேஜ்னு இருக்கும், அந்த பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க பிஸ்னஸ் பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ அங்கே ஷோ ஆகுதுன்னு வச்சிங்களேன், இப்போ இந்த இடத்துல ஒரு போஸ்ட் நீங்கள் போடுறீங்க, அந்த போஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன்லாம் சொல்கிறேன் நான், ரைட்டுங்களா? இப்போ நான் மார்க்கெட்டிங்கே போகவே இல்லை. மார்க்கெட்டிங் அப்படின்னா நல்லா ஞாபகம், மார்க்கெட்டிங் அப்படின்னா பெய்டு மெத்தட், இதே இது வந்து ஆப்டிமைசேஷன்னா ஃப்ரீ மெத்தட்னு வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? உங்களுக்கு புரியுறதுக்காக சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன்னா நான் இந்த இடத்துல என்னோடய பிஸ்னஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறேன், இதில் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி. சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னா சேம் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி நான் பே பண்ணி என்னோடய பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன், ரைட்டுங்களா? இதுதான் இந்த இடத்துல கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ் என்னென்ன. இப்போது என்னோடய ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜில் ஒரு ஆடு நான் கொடுக்குறேன், ரைட்டுங்களா? அந்த ஆடை கொடுத்தது நான் பே பண்ணாமல் இது எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, என்ன ஏஜ் குரூப்பில் பார்த்துருக்காங்க, எந்த கண்ட்ரிலேருந்து பார்த்துருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் என்னால் எடுக்க முடியும். இதே இது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் நம்மளால் எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. இதை உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். இப்போது நீங்கள் ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய இன்சைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்சைட்னா என்னென்னா ஒரு அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட், ரைட்டுங்களா? இப்போது இன்சைட் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அந்த கிளிக் பண்ணதில் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய போஸ்ட், நான் போட்டிருக்க போஸ்ட்டை என்ன ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் என்னோடய பேஜை ரிவ்யூ பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் வந்து புதுசாக வந்து பார்த்துருக்காங்க, எத்தனை பேருக்கு என்னோடய ஆட் வந்து ரீச் ஆகிருக்கு, ரைட்டுங்களா? ஸோ எல்லா ரிப்போர்ட் என்னால் பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் பேஜ் வியூஸ்ன்னு காட்டி 21 மெம்பர்ஸ் எந்த டேட்டில் காட்டுனா 25 ஜூன்லேருந்து 1 ஜூலை, இந்த 1 வீக்குள்ளே என்னோடய பேஜை வியூ பண்ணவங்க எத்தனை பேர்னா 21 பேர். லைவாக உங்களால் ட்ராக் பண்ண முடியும் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களால் கெட் பண்ண முடியும். அதேமாரி பேஜ் ப்ரிவ்யூஸ், எத்தனை பேர் பேஜ் ப்ரிவ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் என்னோடய பேஜுக்கு வந்து லைக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 வீக்கில் 9 மெம்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேருக்கு என்னோடய போஸ்ட், நான் போட்டிருக்க போஸ்ட் வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னா 516 பேருக்கு ரீச் ஆயிருக்கு 1 வீக்கில், ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி லைவாக என்னால் வந்து எல்லா ரிப்போர்ட்டும் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து எந்தெந்த டேட்டில் நான் போஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி டைப்பில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், யாரை டார்கெட் பண்ணி பண்ணியிருக்கேன், எத்தனை பேருக்கு ரீச் ஆயிருக்கு, எத்தனை பேர் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்டையும் உங்களால் வந்து கீழே பார்க்க முடியுது, ரைட்டுங்களா? ரைட், இதிலே போய்ட்டு இன்னும் இன்டெப்த்தாக நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இங்கே பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது என்னோட நான் போட்டிருக்க போஸ்ட்டை வந்து எத்தனை விமன்ஸ் பார்த்துருக்காங்க, எத்தனை மென்ஸ் பார்த்துருக்காங்க, என்ன ஏஜ் குரூப்பில் பார்த்துருக்காங்க, இவ்வளோ இன்டெப்த்தாக என்னால் டார்கெட் பண்ண முடியும் இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி, ரைட்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் என்னோடய பிஸ்னஸ் பேஜை வந்து என்னோடய பிஸ்னஸ் பேஜோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கும் 32% விமன், 68% பார்த்தீங்களாக்கும் மென், ரைட்டுங்களா? அதுலேயும் 13-17 ஏஜ் குரூப் பீப்புள்ஸ் பார்த்தீங்களாக்கா யாருமே கிடையாது என்னோடய பிஸ்னஸ் பேஜோட ஃபேன்ஸு. அதே டத்தில் 18-24 இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்களாக்கும்
மென் வந்து பார்த்தீங்களாக்கும் 18%, விமன் பார்த்தீங்களாக்கும் 12%. ஸோ அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து 34 ஏஜ் குரூப்பில் உள்ள பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கும் விமன்ஸ் வந்து 21%, மென்ஸ் வந்து 38%. அடுத்து 35லேருந்து 44 வரைக்கும் ஏஜ் குரூப்பில் உள்ள பீப்புள்ஸ் வந்து என்னோடய ஃபேன்ஸ்னு பார்த்தீங்களாக்கும் எந்த விமனுமே கிடையாது, மென் மட்டும்தான். ஸோ இப்போ எனக்கு இதுலேருந்து என்ன பண்ணலான்னா, என்னோடய பிஸ்னஸ் பேஜை வந்து அதிகமான ஃபேன்ஸ் யார் இருக்காங்கன்னா மென்ஸ் தான் இருக்காங்க. அப்போ அவங்கள டார்கெட் பண்ணி நான் ஒரு ஆடை வந்து ஷோ பண்ணனாக்கும் கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு கிடச்சிருச்சு. அதுலேயும் யார் நான் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி அதிகமான வியூஸ் எனக்கு கிடைக்க வைக்கணும் அப்படின்னா, பர்டிகுலராக 25லேருந்து 34 ஏஜ் குரூப்பில் உள்ள பீப்புள்ஸை மட்டும் நான் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஆடு ஷோ பண்ணேன் அப்படின்னா, நான் ஈஸியாக எனக்கு வந்து என்னோடய பிஸ்னஸோட ஆடை வந்து அவங்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ண வைக்க முடியும். அதுலேருந்து நான் லீட்ஸ் எடுக்க முடியும். அந்த லீட்ஸ் எடுத்த லீட்லேருந்து நான் கன்வர்ஷன் வந்து பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்ல வர்றது, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு, எந்த கண்ட்ரிலேருந்து அதிகமான ஃபேன்ஸ் எனக்கு இருக்காங்க அப்படின்ற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவிலேருந்து 151 பேர் இருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் 4, யுனைடெட் அரேபி எமிரேட்ஸ்லேருந்து 2 பேர், கத்தார்லேருந்து 1 ஆள், ஓமன்லேருந்து 1 ஆள், யூஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 ஆள். அதேமாரி சிட்டி, இந்தியாவில் எந்த சிட்டிலேருந்து அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றது தெரியும். என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறவங்க அதிகமான ஃபேன்ஸாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியும். இது ஃபேன்ஸுக்கு மட்டும் கிடையாது, ஃபாலோயர்ஸுக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். எத்தனை பீப்புள்ஸுக்கு வந்து நம்மளோட போஸ்ட் வந்து ரீச் ஆயிருக்கு அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எக்ஸாக்டாக எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களால் லைவாக ட்ராக் பண்ணி லைவ் ரிப்போர்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம், ரைட்டுங்களா? இது வந்து ஃபேஸ்புக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கேன், இதே மாதிரி ட்விட்டரில், லிங்க்டின்ல, இன்ஸ்டாகிராமில், யூடியூப்லேயும் இந்த மாதிரி உங்களுக்கு அனாலிட்டிக் ரிப்போர்ட் எடுத்து அதன் மூலமாக வந்து உங்களால் ஈஸியாக உங்களோட பிஸ்னஸ் வந்து யாராருக்கெலாம் ஷோ பண்ண வைக்க முடியும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு டூல் அல்லது டெக்னிக்னு சொல்லலாம், ரைட்டுங்களா? டூல்ன்றக்காட்டும் டெக்னிக், சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷனும் கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுக்கிறவங்க உங்களுக்கு சொல்லித்தருவாங்க. அதில் வந்து இன்டெப்த்தாக அந்த மாதிரி ஃபேஸ்புக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, ட்விட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, ட்விட்டரில் போய்ட்டு எப்படி லைவாக அனாலிட்டிக் ரிப்போர்ட் எடுக்கிறது, எப்படி போஸ்ட் போடுறது, எப்படி பேஜ் க்ரியேட் பண்ணுறது, யாரெல்லாம் நான் டார்கெட் பண்ணி என்னோடய போஸ்ட்டை நான் போடணும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. இந்த நான் சொன்ன விஷயத்தை வச்சு நீங்கள் இதெல்லாம், இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு 2% தான், பட் நீங்கள் லேர்ன் பண்ண போகிற இடத்துல இதை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, தெரிஞ்சுக்குங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதுக்காகத்தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போக போகிறாங்க அப்படின்ற விஷயத்த நான் சொல்ல வரேன் நான், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு, இது வந்து பே பண்ணி பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஆடை வந்து நீங்கள் பே பண்ணி ஃபேஸ்புக்லேயோ அல்லது ட்விட்டர்லேயோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பேர், ரைட்டுங்களா? ஸோ ஒரு ஆடை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய இமேஜ் கிரியேஷன் டூல் யூஸ் பண்ணுவாங்க, கேன்வா அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது, ஃபோட்டோஷாப்ன்ற வெப்சைட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறப்போ அது வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்லித்தருவாங்க, அந்த டூல்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சில ஆடை மட்டும் அவங்க க்ரியேட் பண்ணி காட்டுவாங்க. பட் நீங்கள் இன்டெப்த்தாக தெரியணும்னா நீங்கள் அதை நிறைய லேர்ன் பண்ணுங்கள். ஆன்லைனில் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய இருக்காங்க, ரைட்டுங்களா? ஒரு இமேஜ் கிரியேஷன் டூல்ஸை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் போய்ட்டு லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெப்சைட்டுக்கும் சரி, இல்லை உங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட்டுக்குரிய இமேஜும் சரி உங்களால் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து இமெயில் மார்க்கெட்டிங், ரைட்டுங்களா? இமெயில் மார்க்கெட்டிங் என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா இமெயில் மார்க்கெட்டிங்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ஒன் ஆஃப் தி டெக்னிக், ரைட்டுங்களா? இமெயில் மார்க்கெட்டிங்கில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இமெயில் ஜிமெயில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜிமெயிலை வந்து ஒருத்தர் வந்து ஒரு மெயிலை வந்து ஒரு மற்றவங்களுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் என்னது, ஜிமெயில், ரைட்டுங்களா? அப்போ இப்போ இந்த காலத்துக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருமே ஜிமெயில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அவங்களோட மெயிலை வந்து ஒருத்தருக்கு வந்து அவங்களோட மெயிலை வந்து அடுத்தவங்க வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்றக்காக அந்த ஜிமெயில்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? சரி, இப்போ இந்த ஜிமெயில் யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம ஜிமெயில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டு என்ன ட்ராபேக்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ ஜிமெயில் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு அட் அ டைத்தில் ஒரு 200 மெயில் தான் நம்மளால் அனுப்ப முடியும், சரிங்களா? 200 கிடையாது, 400 to 500 இமெயில்ஸ் மட்டும்தான் உங்களால் வந்து பெர் டேக்கே வந்து அனுப்ப முடியும். அதுக்கு மேலே போனால் அது என்ன சொல்லுவேன், யுவர் அக்கௌண்ட் எக்ஸீடட் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு 400 to 500 மெயில் மட்டும்தான் ஜிமெயில் யூஸ் பண்ணி உங்களால் அனுப்ப முடியும்.
அதுக்கு மேலே உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜிமெயில் யூஸ் பண்ண முடியாது. அப்போது அதுக்கு என்ன டூல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இமெயில் மார்க்கெட்டிங் படிக்கிறாங்க சரிங்களா. அப்போ இமெயில் மார்க்கெட்டிங் படிக்கிறனால ஸோ என்னென்ன டூல்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம், அந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இமெயில் சென்ட் பண்ணுறது, பல்க்கான இமெயிலை வந்து நம்ம எப்படி சென்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து அவங்களோட கிளைண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஐ மீன்ஸ் அவங்களோட கஸ்டமரே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த 200,000 பேருக்கு ஒரே நாளில் 200,000 பேருக்கு மெயில் அனுப்பணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமெயிலை மட்டும் உங்களால் யூஸ் பண்ணி பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அப்போ என்ன மாதிரி டூல்லாம் இருக்குது, அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி மெயில் அனுப்புறது, மெயில் அனுப்புறது வந்து எல்லா மெயிலுமே பார்த்தீங்களாக்கும் இன்பாக்ஸில் போய் ஸ்டோர் ஆகாது, அதுக்கு பதிலாக ப்ரொமோஷன் சொல்லிட்டு ஒரு ஜிமெயிலில் பார்த்தீங்களா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கேலாம் போய் சேவ் ஆகும். ஸோ உங்களோட நீங்கள் அனுப்புகிற மெயில் வந்து இன்பாக்ஸில் போய்ட்டு போய் சேவ் ஆனால் மட்டும்தான் பார்க்குறவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் அந்த இமெயில் பார்த்தீங்களா அப்படின்னாக்கும் என்ன சொல்கிறது, ஆடு மாதிரி இருக்கக்கூடாது பட் ஆடாக இருக்கணும் ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணுறது, எப்படி இமெயிலில் வந்து டைப் பண்ணுறது, அந்த இமெயில் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் கொடுக்குறது, என்ன மாதிரி இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது, என்ன மாதிரி லிங்க் நம்ம கொடுக்குறது, என்ன மாதிரி ப்ரொமோஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறது, எல்லாமே இமெயில் மார்க்கெட்டிங்கில் வந்து கண்டிப்பாக கவர் ஆகும் ரைட்டுங்களா. அதை நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் லேர்ன் பண்ணுறப்ப அந்த இமெயில் மார்க்கெட்டிங்கை பற்றி இருக்கிறப்ப அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, இல்லைன்னா நீங்கள் கேளுங்கள் ரைட்டுங்களா. எப்படி இமெயில் நான் வந்து பல்க்கான இமெயில் சென்ட் பண்ணுறது, என்ன மாதிரி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி டூல் யூஸ் பண்ணி அட் அ டைத்தில் 100,000 பேருக்கு நான் மெயில் அனுப்புறது. ஸோ அதில் வந்து 100,000 பேருக்கு அனுப்பணும் அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ஐடி கண்டிப்பாக தேவை, அதிகமான ஐடி தேவை. அதை எப்படி நான் வந்து நான் கலெக்ட் பண்ணுறது, உங்களோட வெப்சைட்டில் வச்சேவும் நீங்கள் இமெயில் ஐடி வந்து கலெக்ட் பண்ண வைக்கலாம். எப்படின்னா ஒரு தனியாக ஒரு நியூஸ் லெட்டர்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் விண்டோவை ஆரம்பித்து அந்த நியூஸ் லெட்டர் உங்களுக்கு வேணும் ரிசீவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட மெயில் ஐடி டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டருந்து மெயில் ஐடியை வாங்கி டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி அந்த மெயில் ஐடிலாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் அனுப்ப முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் எதில் சொல்லித்தருவாங்க அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டிங்கிற டெக்னிக்கை வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறப்ப சொல்லித்தருவாங்க ரைட்டுங்களா. சரி, நெக்ஸ்ட் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ். இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் தான் இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண முடியும்னா லைவாக ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல ஃபஸ்ட்டு, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னால் வந்து லைவ் ரிப்போர்ட் எடுக்க முடியும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன்ல, அது எதில் எந்த டூல் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ்ன்ற ஒரு டெக்னிக் மூலமாக தான் அந்த ரிப்போர்ட்டே ஜென்ரேட் பண்ணுறாங்க ரைட்டுங்களா. ஸோ அந்த ரிப்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். இது எப்படின்னா நான் அந்த வெப்சைட்லேயே போய் காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்னோடய வெப்சைட் வந்து ஒரு நியூ வெப்சைட் தான், அந்த வெப்சைட்டுக்கு வந்து அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்னு பார்ப்போம் ரைட்டுங்களா. என்ன மாதிரி ரிப்போர்ட்லாம் அதில் எடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம் ரைட்டுங்களா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுள் அனாலிட்டிக்ஸில் போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டை வந்து உங்களோட வெப்சைட்டோட மெர்ஜ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லித்தரவங்களே உங்களுக்கு சொல்லித்தருவாங்க, எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு. உங்களுக்கு தெரியல அப்படின்னா இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ரைட்டுங்களா. இல்லைன்னா அதை பற்றி உங்கள் வீடியோவை தனியாக போட்டுடலாம். ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறேன்னா ரியல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைம், ஆடியன்ஸ், அக்யூசிஷன், பிஹேவியர். ஸோ இந்த நாலு ஆப்ஷன் தான் மெயின் ரோலை இங்கே ப்ளே பண்ணுது ரைட்டுங்களா. ஃபஸ்ட் நான் ரியல் டைமா, அதாவது உங்கள் வெப்சைட்டை ரியல் டைமாக எத்தனை பேர் விசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை நம்மளால் எடுக்க முடியும் ரைட்டுங்களா. ஒரு ஆடு ஷோ பண்ணுறீங்க, ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா கொடுத்து ஒரு ஆடு ஷோ பண்ணுறீங்க, அப்போது அந்த ஆடை வந்து எத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுதுல. அப்போ அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் ரியல் டைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஓவர் வியூ அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ரியலாக உங்களோட வெப்சைட்டை எத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கனாக்கா எனக்கு ரைட் நோன்னு காட்டு 0 காட்டுது. நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு லைவ் டெமோ காட்டுறதுக்காக என்னோடய வெப்சைட்டை ஒரு மொபைலில் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அட் தி சேம் டைம் இங்கே என்னோடய மொபைலில் இது வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து டேபு. டேப்லேயும் ஒரு நியூ டேபில் வச்சுட்டு என்னோடய வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். தனியாக மொபைலில் வச்சு என்னோடய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஒரு பேஜில் லேண்ட் ஆகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலில் வந்து நான் காண்டாக்டஸ்ன்ற பேஜில் வந்து நான் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே இந்த டேபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஹோம் வேண்டாம் எஸ்இஓ அப்படின்ற ஒரு பேஜில் வந்து நான் லேண்ட் ஆகிக்கிறேன் ரைட்டுங்களா. இப்போது நான் லைவாக ட்ராக் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல வந்து லைவாக என்னோடய வெப்சைட் யூஸ் பண்ணுறவங்க வந்து 2 பேர்னு காட்டணும். ஒன்று வந்து என்னென்னா நான் மொபைல் யூஸ் பண்ணியும் நான் பார்த்துட்ருக்கேன், இன்னொன்று வந்து டேப்லையும் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டில் போய் பார்க்கலாம். கூகுள் அனாலிட்டிக்ஸில் பார்த்தீங்களாக்கும் ரைட் நவ் அப்படின்னு போட்டு 2 பேர்னு காட்டும் காட்டுதுங்களா. அப்போது 2 பேர் இப்போது கரண்ட்டாக உங்களோட வெப்சைட் வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. சரி, இப்போது எத்தனை பேர் மட்டும்தான் காட்டுது, எந்த பேஜில் பார்க்குறாங்க, எந்த சோர்ஸ்லேருந்து பார்க்குறாங்க அப்படின்ற விஷயமும் உங்களால் இன்டெப்த்தாக எடுக்கணும்ல. அப்போது அந்த 2 பேர் பார்த்தீங்களாக்கும் சைடில் பாருங்கள். சைடில் வந்து பார்த்தீங்களாக்கும்
கீழே கேட்டகரி டாப் ஆக்டிவ் பேஜஸ்ன்ற இருக்குன்னு பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து கேட்டகரின்ற பேஜை பார்த்துட்ருக்காரு, இன்னொருத்தர் வந்து எஸ்சிஓன்ற பேஜை வந்து பார்த்துட்ருக்காரு. எனக்கு ரெண்டுமே மொபைல் டிவைஸ் இருக்கனால அவங்க வந்து அப்படி காட்டுது. இதே டெஸ்க்டாப் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ரைட்டுங்களா. ஒருத்தர் வந்து கேட்டகரின்ற பேஜில் வந்து லேண்ட் ஆயிருக்காரு, இன்னொருத்தர் வந்து எஸ்சிஓன்ற பேஜில் வந்து லேண்ட் ஆயிருக்காரு அப்படின்றத சொல்லி காட்டுது. இதில்னா டாப் ஆக்டிவ் பேஜஸ்ன்னு சொல்லிட்டு கீழே இருக்கு பார்த்தீங்களா, ஆக்டிவ் பேஜ் அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து எந்த பேஜில் இப்போ அந்த யூசர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறது. அதுக்கடுத்து எந்த லொக்கேஷன்லேருந்து அவங்க பார்க்குறாங்க கீழே பார்த்தீங்களா, கி இந்தியா. இதை நீங்கள் என்ன ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் தமிழ்நாடு, அதில் என்ன பர்டிகுலராக ஜூம் பண்ணி பார்த்தீங்களா கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். அப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற விசிட்டர்ஸ் ரெண்டு பேர் என்னோடய வெப்சைட் வந்து விசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி லைவாக உங்களால் ட்ராக் பண்ணி எடுக்க முடியும். சரி, இந்த ரிப்போர்ட்டு மட்டும்தான் என்னால் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இன்னும் என்னென்ன ரிப்போர்ட்டில் எடுக்கலாம்னு பாருங்கள். இதில் இதில் ஆடியன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆடியன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஓவர் வியூ இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் வந்து எத்தனை யூசர் வந்து உங்களோட வெப்சைட் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்ற ரிசல்ட்டை எடுக்க முடியும். இதில் மேலே பார்த்தீங்களாக்கும் டேட் இருக்கும் பார்த்தீங்களா, June 25 ஜூலை 1 வரைக்கும் உள்ள ரிப்போர்ட் தான் நான் எடுத்திருக்கேன் நான். இப்போ அப்போனா 1 வீக்னு வச்சுங்களேன், அந்த 1 வீக்கில் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்த யூசர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னா 9 பேர் வந்திருக்காங்க. அதில் 9 பேருமே ஒருத்தர் வந்து ஒருத்தர் பார்க்குறாங்கன்னு சொல்லி அவங்களே திரும்ப திரும்ப வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அதை கவுண்ட் எடுத்துக்கிறாரு. அந்த 9 யூசரில் 5 பேர் வந்து நியூ யூசராக வந்திருக்காங்க, ரிமைனிங் 4 பேர் ஆல்ரெடி இருந்தவங்க தான் எனக்கு திரும்ப வந்து பார்த்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு இந்த கிராஃபிக் பாருங்கள், ஒரு சர்க்கிளில் மாதிரி காட்டுதான். அதில் வந்து ஹாஃப் அடிவைடாக இருக்குது, 50% நியூ விசிட்டரு, 50% வந்து ரிட்டர்னிங் விசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது 1 வீக்கில். நெக்ஸ்ட்டு வந்து வந்தவங்க வந்து எவ்வளோ நேரம் என்னோடய பேஜை வந்து பேஜில் வந்து ஆக்டிவாக இருந்தாங்க, எத்தனை பேஜஸை வந்து விசிட் பண்ணாங்க, அந்த பேஜஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ நேரம் வரைக்கும் விசிட் பண்ணாங்க அந்த ரிப்போர்ட்டும் உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாங்க, என்ன லாங்குவேஜ் அவங்க எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறவங்க என்னோடய வெப்சைட்டை பார்த்தாங்க, எந்த சிஸ்டத்துலேருந்து வந்தாங்க, அது மொபைல் சிஸ்டமா, அந்த மொபைல் சிஸ்டத்தில் பர்டிகுலராக என்ன மொபைல் அப்படின்ற வரைக்கும் உங்களால் வந்து இதில் ட்ராக் பண்ண முடியும். இதில் ஆடியன்ஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு அக்யூசேஷன் ஒன்று இருக்குது, அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அக்யூசேஷன் குறிச்சுட்டு நான் ஓவர்வியூ கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன ரிப்போர்ட் உங்களுக்கு காட்டும் அப்படின்னா, ஸோ எந்த சேனல்லேருந்து அதிகமாக வந்து விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்ற ரிசல்ட் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்களாக்கா எனக்கு சோசியல் அப்படின்றது பார்த்தீங்களா, சோசியலில் வந்து 40%. அப்போ சோசியல் மீடியாவிலேருந்து என்னோடய வெப்சைட்டுக்கு வந்தவங்க வந்து 40%. நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் ரிசல்ட் வந்து க்ரீன் கலர் காட்டுது. 30 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூகுளில் கீவேர்டை சர்ச் பண்ணி என்னோடய வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி வந்தவங்க வந்து 30%. ரிமைனிங் வந்து 20% வந்து டேரெக்டாக வந்தவங்க, என்னோட வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து டேரெக்டாக கிளிக் பண்ணி வந்தவங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெஃபரில் வந்தவங்க, வேறு ஒரு வெப்சைட்டில் என்னோட யூஆர்எல் இருக்கும்ல அதை கிளிக் பண்ணி வந்தவங்க வந்து 20%. அந்த ரிசல்ட்டும் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து அக்யூசேஷன் ஒரு மெனுவில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிஹேவியரில் பாருங்கள், பிஹேவியரில் வந்து ஏஜ் ஜென்ரு இந்த ரிப்போர்ட்லாம் காட்டும் ரைட்டுங்களா. சாரி, பிஹேவியர்லேருந்து அந்த ஏஜ் ஜென்ரலாக காட்டாது, பிஹேவியர் என்ன காட்டும் அப்படின்னா ஒன்ஸ் அவங்க கிளிக் பண்ணிட்டாங்க நம்மளோட பேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதில் அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த பேஜில் வந்து, எந்த பேஜில் வந்து அவங்க வந்து விசிட் பண்ணாங்க அதிகமான பேர், எந்த பேஜை வந்து விசிட் பண்ணாங்க, நம்மளோட வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி எந்த பேஜை விசிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நேரம் விசிட் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்லாம் இதில் காட்டும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் இந்த எந்த ஏஜ் ஜெண்டர் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்களாக்கும் ஆடியன்ஸ்ன்ற குரூப்பில் இருக்கும். ஆடியன்ஸில் பார்த்தீங்களாக்கும் டெமோக்ராஃபிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணவங்கள எந்த ஏஜ் குரூப்பில் வந்து அதிகமான பேர் பார்த்துருக்காங்க, மென் அதிகமாக பார்த்துருக்காங்களா, விமன் அதிகமாக பார்த்துருக்காங்களா, எல்லா ரிப்போர்ட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் கேட்கலாமா அவங்ககிட்ட ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டது எனக்கு, தெர் இஸ் நோ டேட்டா ஃபார் திஸ் வியூ அப்படின்னு காட்டுது. ஏன்னா இந்த 1 வீக்கு நான் எடுத்தனால அப்படி காட்டுது, மேபி நான் ஒரு 1 மந்த்துக்கு எடுத்தனாக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். June 25 July 1 வரைக்கும் எடுத்து பார்க்கலாம், அப்ளை கொடுத்து பார்க்கலாம், ஒவ்வொரு வியூ கிடைக்குதா அப்படின்னு. எஸ் கிடைக்குது பாருங்கள், இதில் வந்து என்ன கட்டுதுன்னு பாருங்கள். ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கும் 18 to 24 அந்த ஏஜ் குரூப்பில் இருந்தவங்க தான் அதிகமான பேர் என்னோடய வெப்சைட் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. 25 to 34 வரைக்கும் உள்ள ஏஜ் குரூப்பில் உள்ள இருக்கிறவங்க பார்த்தாங்க அப்படின்னா
ஒரு 40 மெம்பர்ஸ் 40% தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுது இந்த ஏஜ் குரூப்பில். அப்போது எனக்கு அதிகமாக என்ன தெரியுது, அதிகமான வியூவர்ஸ் வந்து 18-24 ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க தான் என்னோடய வெப்சைட்டை விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் எனக்கு தெரிஞ்சிருது ரைட்டுங்களா. அப்போது நான் ஒரு ஆடு நான் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க மட்டும் நான் டார்கெட் பண்ணி நான் ஆடு ரன் பண்ணனாக்கும் ஈஸியாக என்னால் வந்து அதிகமான ரெவன்யூ வந்து என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும், அதிகமான கன்வர்ஷன் எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் ஜெண்டர் பார்த்தீங்கன்னாக்க ஃபீமேல் அதிகமான பேர் எனது என்னோடய வெப்சைட்டை பார்த்துருக்காங்க. 60% வந்து ஃபீமேல் பார்த்துருக்காங்க, 40% வந்து மெயில் பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டும் இது நமக்கு இதுலேருந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி உங்களோட வெப்சைட்டை வந்து எத்தனை விசிட்டர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க, என்ன சோர்ஸ்லாம் பார்த்துருக்காங்க, எந்த பேஜ் அதிகமாக பார்த்துருக்காங்க, எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க, அவங்களோட ஏஜ் குரூப் என்ன, அவங்க வந்து அவங்களோட ஜெண்டர் என்ன, இந்த அளவுக்கு லைவாக ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ்ன்ற ஒரு டெக்னிக் மூலமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இது வந்து ஒவ்வொரு டெக்னிக்கை பற்றின ஒரு ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது வந்து ஒரு ப்ராடான ஏரியா, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸுக்கும் சரி இல்லை ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அங்கேயும் உங்களால் அதிகமான ரெவன்யூ அல்லது சேலரியை வந்து உங்களால் கெட் பண்ண முடியும், உங்களோட ஓன் பிஸ்னஸுக்கும் நீங்கள் பண்ண முடியும் ரைட்டுங்களா. இதுதான் வந்து நான் இந்த இடத்துல நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ அதனால் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சென்டர் வந்து எப்படிப்பட்ட சென்டர் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. ஸோ அந்த சென்டரில் வந்து எவ்வளோ பேர் இது வரைக்கும் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் அதில் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்கிறேன் அந்த ஒரு டேட்டாஸ் வாங்கிக்கோங்க. பிளேஸ் இந்த சென்ஸ் எத்தனை பேர் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. மேக்ஸிமம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படித்தவங்க ஒரு கம்பெனிலாம் போய் ஒர்க் பண்ணணும் அவசியமே இல்லை, அவங்களே ஆன்லைனில் பிஸ்னஸை வந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அந்த வெப்சைட்டில் வந்து அஃப்லியேட் மார்க்கெட்டிங் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ அஃப்லியேட் மார்க்கெட்டிங் என்னென்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். அஃப்லியேட் மார்க்கெட்டிங் என்னென்னா ஒரு இப்போ அமேசான் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், இ காமர்ஸ் வெப்சைட் இருக்காங்க, அவங்களோட ப்ராடக்டை பற்றி ஒரு ஒரு ஆர்டிக்கிள் எழுதி உங்களோட வெப்சைட்டில் வந்து ஒரு ஆர்டிக்கிள் எழுதி அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு கன்வர்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நீங்கள் என்னோடய ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேல் பண்ணி கொடுத்துருக்கீங்க அதனால் உங்களுக்கு நான் ஒரு கமிஷன் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கமிஷன் தருவாங்க ரைட்டுங்களா. இதுக்கு பேர் தான் அஃப்லியேட் மார்க்கெட்டிங். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், நெக்ஸ்ட் வந்து கோடாடி, ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டு ஓனர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இ காமர்ஸ் வெப்சைட்டும் சரி அல்லது ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெப் ஹோஸ்டிங் சர்வீஸும் சரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அஃப்லியேட் மார்க்கெட்டிங் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்டை வாங்கி நீங்கள் அதை பற்றின ஒரு பிளாக் எழுதி அது மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் கிடைச்சாங்க, ஒரு கன்வர்ஷன் அடைஞ்சோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் தர்றாங்களே. ஸோ இதையும் நீங்கள் பண்ணலாம். எது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு கம்பெனி தான் போய் ஏர்ன் பண்ணணும் அவசியம் இல்லை, அஃப்லியேட் மார்க்கெட்டிங் மூலமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ரைட்டுங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. இதை நீங்கள் லேர்ன் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு நல்ல சென்டராக பார்த்து, ஒரு நல்ல ட்ரெயினராக பார்த்து, அதில் நல்ல ஒரு என்ன சொல்கிறது அவங்க அந்த அந்த இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க எவ்வளோ பேர் நல்ல பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதில் சென்டரில் போய் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் கிளாஸ் ரூமில் தான் போய் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது, ஆன்லைனில் மூலமாக கூட நீங்கள் படிக்கலாம் ரைட்டுங்களா. ஆன்லைனில் படிக்கணும் அப்படின்னா அதை பற்றி ஃபஸ்ட்டு அவங்கள அந்த ட்ரெயினரை பற்றி அல்லது அந்த ட்ரெயினர் வந்து ட்ரெயினராக இருந்தால் பற்றாது, ஒரு மென்டராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெயினர்ன்றவங்க வந்து அந்த போர்ஷனை மட்டும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, பட் மென்டர் வந்து அப்படி கிடையாது, போர்ஷனோட சேர்த்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட சேர்த்து நிறைய அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க சான்சஸ் இருக்குது ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்லணும் இதில், ஓகே சேலரிலாம் பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் சேலரிஸ் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒவ்வொரு பிளேஸை பொறுத்து அது வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர் எடுத்துகிட்டிங்களாக்கும் ஸ்டார்டிங் சேலரி 20, 22, 25 அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி வந்து அதிகமாகும். இதே இது நீங்கள் சென்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேபி 10-15 அல்லது 20 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸை பொறுத்து வந்து அது சேஞ்ச் ஆகும் சேலரி ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நிறையா ஒரு என்ன சொல்கிறது ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து நிறைய இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ கரெக்டான ஒரு இன்ஸ்டியூட்டாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைன் மோடில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லாட்டி ஆஃப்லைன் மோடில் நீங்கள் லேர்ன் பண்ணாலும் சரி கண்டிப்பாக அது சென்டரை வந்து நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு போய் ஜாயின் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் படிக்கிறப்போ ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணுங்கள். அதே இடத்துல நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு 1 மந்த்தில் ஷார்ட் டைம் கோர்ஸ்னு சொல்லிட்டு 1 மந்த்தில் எடுக்கிறவங்க அப்படிலாம் போய் ஜாயின் பண்ண வேண்டாம். ஒரு என்ன சொல்கிறது ஒரு 3 மந்த்தாவது நீங்கள் மினிமம் படிங்க. ஏன்னா ஒவ்வொரு கான்செப்டையும் நீங்கள் படிச்சுட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறப்ப தான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் ரைட்டுங்களா. சம்டைம்ஸ் உங்களுக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் அந்த ஃபெயிலியர் கிடைக்கும். ஃபெயிலியரை வந்து நீங்கள் ஃபெயிலியர்னு நினைக்க வேண்டாம், அது ஒரு லேர்னிங்காக நினச்சிக்கோங்க ரைட்டுங்களா.
ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்மில் 1.5 மாதத்தில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்க முடியாது, ஒன்ஸ் நீங்கள் படிக்க தான் முடியும் சரிங்களா. ஸோ நீங்கள் 3 மந்த் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்க முடியும். அதை எப்படி ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணி பார்க்க முடியும்னா, நீங்கள் ஒரு வெப்சைட்டை நீங்கள் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து வேர்ட் ப்ரெஸ் வந்து ஒரு வெப்சைட் வந்து என்ன சொல்கிறது, வேர்ட் ப்ரெஸ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதை ஹோஸ்டிங் பண்ணணும். இல்லை நான் ஃப்ரீயாக நான் கற்றுக்கணும், ஃப்ரீயாக ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் blogspot.com கூகுளோட பிளாகர் இருக்கும். ஸோ அந்த பிளாகரில் போய்ட்டு நீங்கள் ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. எப்படி கண்டென்ட் எழுதுறது, எப்படி குவாலிட்டி எழுதுறது, எப்படி டை எஸ்இஓ பண்ணுறது, எப்படி வந்து ஆட்சன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறது, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க டீச் பண்ணுவாங்க, அவங்க உங்களோட ட்ரைனர்ஸுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இது நான் ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எண்ட் ஆஃப் தி கோர்ஸில் ஹவு டு ஏர்ன் மணி ஆன்லைன் யூஸிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எப்படி வந்து பிளாகிங் வந்து க்ரியேட் பண்ணுறது, எப்படி பிளாகிங் மூலமாக அஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது, எப்படி பிளாகிங் மூலமாக மணி ஏர்ன் பண்ணுறது, இந்த விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி வந்து உங்கள் பிளாகருக்கு ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணுறது, இல்லை உங்கள் வெப்சைட்க்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணுறது, அந்த விஷயமும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எப்படி வந்து யூடியூப்பில் வந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட். ஹவு டு ஏர்ன் மணி ஃப்ரம் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் இந்த விஷயமும் தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து ஒரு அட்ராக்டிவான பிளாக் க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிருந்தால் நல்லது. அதேமாதிரி ஒரு பிளாகர் க்ரியேட் பண்ண பிளாகருக்கு வந்து எப்படி நம்ம ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணுறது, இந்த விஷயங்கள் கொஞ்சம் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முடிக்கிறப்போ இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனி தான் போய் ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்களாகவும் ஒரு ஃப்ரீலான்சராக மாற முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றின ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். சப்போஸ் இல்லை உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக ஒரு சில வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்இஓ எஸ்இஎம் எஸ்எம்ஓ எல்லா டாபிக்ஸ்லேயுமே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நான் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ.